கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை விசேஷித்த வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆறுதல் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. எனக்கு அருமையானவரில் இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:18-19 நாம் வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் குறித்த காலத்தில் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வருடத்தின் துவக்கத்தில் ஒரு சிலர் சொல்வாங்க புதிய காரியத்தை செய்கிறார் என்று. இல்லை பிரியமானவர்கள, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் முன்னே வைக்கிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்கள், அதற்கு வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையே நோக்கி கொண்டு இருப்பார்கள். இனி நடக்கப் போவது என்ன, நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று தீர்மானம் எடுப்பதில்லை. பிரியமானவர்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால இழப்புகள், கடந்த கால தோல்விகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால சண்டைகள், இதையே யோசித்து கொண்டு தங்கள் வாழ்க்கை முன்னேற முடியாமல் தவிக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அவள் நினைச்சதெல்லாம் என்ன தெரியுமா, ஐயோ நம்ம அடிமையாக இருக்கிறோமே, அடிமையாக இருக்கிறோமே, இனி எதிர்காலம் என்ன ஆவது, எப்போதும் நம்ம அடிமையாக தான் இருப்போம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவளுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த காலத்தை நாம் யோசித்து கொண்டு இருந்தோம் என்றால் முன்னேறி செல்ல முடியாது. கடந்த காலம் நமக்கு அனுபவங்களை கொடுக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த அனுபவத்திலே நம்ம ஊன்றிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, பிலிப்பியர் புத்தகம் 3:12-14 சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் அநேக நிருபங்களை எழுதினார், அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை நிருபங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆசையாய் என்றால் வாஞ்சையாய். பிரியமானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அடைந்தாயிற்று என்றால் ஒரு திருப்தி, அவ்வளோதான், நம்ம அவ்வளோ ஜெபிஷ்டோம், நமக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து விட்டது. இன்றைக்கி ஒரு சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த உடனே கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி அல்ல, நம் கர்த்தரை நோக்கி நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய வல்லமையிலும், கர்த்தருடைய சத்துவத்திலும்,
கர்த்தருடைய பிரசன்னத்திலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, சகோதரரே அதை பிடித்து கொன்றேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. பாருங்க பவுல் சொல்றார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அந்த பரம அழைப்பில் நாம் அவரை நோக்கி ஓட வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலே பழைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பல வெற்றிகளை பெற்றிருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே நாம் நின்றுவிடக்கூடாது, அந்த வெற்றியிலே நாம் நின்றுவிடக்கூடாது. எல்லாம் ஒரு அனுபவம் தான், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் தான் கர்த்தர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கடந்த கால வெற்றியை அவர் சார்ந்து வாழ்ந்ததினால கர்த்தரை விட்டு ஒரு சில நேரத்தில் தூரமாய் போனார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராய் அவருடைய பாவங்களை மன்னித்து மீண்டுமாய் அவர்களை எழுப்பி மீண்டுமாய் அவர்கள் ஓடுமதியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதே சமயத்தில் அவர்கள் கடந்த கால வெற்றியை நினைத்து தங்களுடைய சுயபலத்தை நாடினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுக்கிறார் என்ற எண்ணம் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது. சுயபலத்தை நாடினதுனால அநேக இடத்துல அவர்கள் தோல்வியும் சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, கடந்த கால வெற்றி நாம் நிகழ்காலத்துக்கு ஓடுவதற்குண்டான பலனை கொடுப்பதில்லை. எப்போதும் கர்த்தரை சார்ந்து ஓடும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற முடியும். பிரியமானவர்களே, எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் கர்த்தர் அவள் மீது இரக்கம் வைத்தார், அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார், மோசேயை அனுப்பினார், செங்கடலை கடந்து போகும்படியாக பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, அது வெற்றியான காரியம்தான். அநேக வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் வெற்றியோடு அவர்கள் கிளம்பினார்கள். பிரியமானவர்களே, வெற்றி தான் பாருங்க, கர்த்தரை விட்டு தூரமாக போனார், அவர்கள் சீக்கிரமாய் வழுவி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார், ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே யார் பிரவேசித்தார்கள்? பிரியமானவர்களே, காலேபும் யோசுவாவும் தான். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? வனாந்தரத்தின் வழியிலே அநேகர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை கோபமூட்டினார்கள். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அநேக வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அதை நினச்சி இனி ஓட வேண்டிய காரியத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. அதனால தான் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய கடந்த வாழ்க்கையை யோசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். பிரியமானவர்களே, அதுபோல கடந்த கால தோல்விகளையும் இழப்புகளையும் யோசிக்காதீர்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த காலத்தையே யோசித்து கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் தனிமையினாலே அவதிப்படுகிறீர்களா? கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அல்லது இழப்புகள் மத்தியில் வேதனையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? மனபாரத்தோடு தவிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் மீது அன்பு கூறுகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அல்லேலூயா! அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகம் முடிவு பயந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய கடந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாமல் நெருக்குகிறதா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை தலை நிமிர செய்கிறவர், இயேசு கிறிஸ்து உங்களுடைய எதிர்காலத்தை உயர்த்துகிறவர், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கடந்த கால வாழ்க்கையை யோசித்து யோசித்து அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறார்கள். பிரியமானவர்களே,
மன அழுத்தம் என்ன செய்கிறது? முன்னேறி செல்ல முடியாமல் தடுக்கிறது. பிரியமானவர்களே, அநேக சிறுவர்கள் கூட மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத மன அழுத்தங்கள், இவையெல்லாம் சிறுவர்களையும் தாக்குகிறது, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களையும் தாக்குகிறது. முடிவிலே அப்படி எடுக்கிற முடிவுகளும் விபரீதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை தேவ பக்தியிலே வளர்க்கும் போது, வசனத்தில் அவர்களை வளர்க்கும் போது, ஜெப ஜீவியத்தில் அவர்களை வளர்க்கும் போது, கர்த்தர் அவர்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு செபி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். பிரியமானவர்களே, இது மாதிரி விபரீதமான முடிவுகளை நாம் தவிர்க்க முடியும். பிரியமானவர்களே, அநேக வாலிபர்கள் விபரீதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? மன அழுத்தம், கடந்த கால தோல்விகள், இவையெல்லாம் யோசித்து முன்னேறி செல்ல முடியாமல் கடைசியில் விபரீதமான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் அவர். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான உள்ள நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? தாயின் கருவில் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? வேத வசனம் அதான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வேத வாசிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை வேத வசனங்களை வாசிப்பதிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனங்களை அனுதினமும் தியானிக்கிறவர்களாய் மாறுங்கள், உடைய ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, உடைய ஊழியத்தை இன்னுமாய் விஸ்தாரப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உறவிலே உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத உறவுகள், உலக காரியங்கள் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் 42:9 சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததுக்கு முன்பே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம், இந்த ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் 43 நாம் வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 19 நாம் பார்க்கிறோம், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதோ அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், உங்களை சந்திக்கிறார், உடைய தேவைகளை சந்திக்கிறார், உடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது, அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா என்று நம்மை பார்த்து கர்த்தர் கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறவர். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை வழி கிடைக்காம இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் சிக்கலும் பின்னலுமா இருக்கலாம், வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தடைகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வனாந்திரத்தில் வழி உண்டு பண்ணுகிறேன். அல்லேலூயா, எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. வனாந்திரம் என்பது ஒன்றுமே வாய்க்காத காரியம். பிரியமானவர்களே, பாலைவனத்தில் பாருங்க, தண்ணீர் கிடைக்காது, உணவு கிடைக்காது, சீதோஷ் அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும், உடலே சுட்டெரிக்கும், வெயில் இருக்கும், அங்கே உயிர் வாழ்வதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வனாந்திரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம், எனக்கு வாழ்க்கையே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு வழியே இல்லை, இப்படி தான் என் வாழ்க்கை முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் வழி உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஒன்றுமே இல்லாத இடத்துல
கர்த்தர் வழி உண்டு பண்ணுவார். வழியே தெரியாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். உயிர் வாழ சாத்தியமே இல்லாத இடத்துல உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். இனி நான் எப்படி பிழைப்பேன், இந்த வியாதியின் படுக்கையில் நான் படுத்து கொண்டு இருக்கிறேன், டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாய் உயிரை கொடுத்து உங்களை புதுப்பிப்பார் பிரியமானவர்களே. நீங்குமா மீண்டுமாய் நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர். வனாந்தரத்தில் விஷ பாம்புகள் இருக்கலாம், தேள்கள் இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களின் போராட்டங்கள் அதிகமாய் இருக்கலாம் பிரியமானவர்களே. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, கர்த்தரை நம்புங்க. பின்னானவர்களை யோசிக்காதீங்க, முன்னானவர்களை யோசிங்க. கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கத்திர முன்னிலையாக வைங்க பிரியமானவர்களே. பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்குண்டான குடும்பத்துக்குண்டான எல்லா காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கத்தருக்கு முன்பாக வைங்க பிரியமானவர்களே. உங்கள் சுய பலத்தை நாடாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர். ஏன் தெரியுமா? யோவான் 14:6 வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அடுத்த காரியம், அவாந்திர வெளியிலே ஆறுகளை பாய்ச்சுகிறவர் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, ஏசியா தீர்க்கதரிசின் புத்தகம் 35:1 வசனம் சொல்லுது, வனாந்திரத்தில் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவில் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பார் அந்த ஜீவ நதி. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுங்கள் பிரியமானவர்களே. அவாந்திர வெளி ஆறுகளாய் மாறும் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவ நதி ஓடச் செய்வார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 44:2-3 வசனம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினரும் உனக்கு செய்ய துணை செய்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஸ்ரனே பயப்படாதே என்று சொல்லுகிறான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேலையில் நம் கண்களை மூடி செபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையில் பூர்வ காலத்தை சிந்தித்து சிந்தித்து வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார் பிரியமானவர்களே. புதிய நீங்கள் எதிர்பார்த்து காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே. ஐயோ, நான் எப்பொழுது இந்த படுக்கை விட்டு, வியாதியின் படுக்கை விட்டு எழுந்து நடப்பேன் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் எழுந்து நடப்பீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். இந்த சுகம், கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறது. உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்பா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி என்று சொல்லுவோம் பிரியமானவர்களே. கர்த்தாவே உமக்கு நன்றி, எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை நீர் செய்ய போகிறீர், புதிய துவக்கத்தை நீர் கொடுக்க போகிறீர், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே வியாதியின் படுக்கை மாற்றினதற்காக நன்றி. எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக நன்றி. என் வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்காக நன்றி. எல்லா மன பாரங்கள், மன கிளேசங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக இந்த நேரம் மத்தியில் நான் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஸ்க்ரீனில் போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட ஜெபத்துக்காக தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.